வணக்கம். இன்றைக்கி லாஸ்ட் இன் ஸ்பேஸோட 4வது எபிசோடுக்கு உங்களை வர வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அன்னையர் தினம் கொண்டாடும் அனைத்து தமிழர்களுக்கும் என்னோட அன்பான வாழ்த்துக்கள். ஹாப்பி மதர்ஸ் டே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் மை பிளான்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட ஆரம்பம் ஜூபிட்டர் தரையிறங்க இடத்துலேருந்து ஆரம்பிக்குது. ராபின்சன் ஜூபிட்டரை சுற்றி சேஃப்டி ஃபென்ஸ் கிரியேட் பண்ணிட்டு வராரு. ஃபியூல் இல்லாததுனால இங்கேயே கொஞ்ச நாள் இருக்கிற சூழ்நிலை அமையுது. ஜூன் ஹாரிஸ் வில்லும் ரோபோட்டும் பாண்ட் ஆகுறது பார்த்துட்ருக்கா. பட் அவளுக்கும் அந்த ரோபோட்டை அடையணும்னு ஒரு ஆசை வருது. ராபின்சன், மாரின் அப்புறம் ஜூடி மூணு பேரும் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போகிறாங்க. அங்கே தான் டான் வெஸ்ட்டும் இருக்கார். இந்த ஃபேமிலி தான் புயலில் தவச்சிட்டு இருந்த டான் வெஸ்ட்டையும் பலத்த காயங்களோடு இருந்த ஏஞ்சலினாவையும் காப்பாற்றிருக்காங்க. டான் வெஸ்ட் ஜூடி ஒரு டீனேஜ் டாக்டர்னு கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அப்புறம் ஏஞ்சலாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஜூடியை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ஜூபிட்டருக்குள்ளே அந்த ஈல் இருக்கிறதுனால ரெசல்யூட்டுக்கு ரீச் ஆக முடியாது. அது மட்டும் இல்லை, ரெசல்யூட்டில் இருந்து ஜூபிட்டருக்கு சிக்னல் வருது, பட் இவங்க சிக்னல் ரெசல்யூட்டுக்கு போய் சேர மாட்டேங்குது. அந்த ஜாப்பனீஸ் ஃபேமிலி லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே 12 ஜூபிட்டர் லொக்கேஷன் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ராபின்சன் இதில் இருக்கிற லொக்கேஷனில் ஒன்று மட்டும் ஜூபிட்டர்லன்னு சொல்கிறாரு. பட் கண்டிப்பாக அது ரெசல்யூட்டோட ஒரு சின்ன பகுதியாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்த டான் வெஸ்ட் ஒரு ஓரமாக இருந்து கேட்டுட்ருக்காரு. ராபின்சன், மாரின் அந்த ரெசல்யூட்டோட லொக்கேஷனுக்கு போகிறாங்க. அவங்களோட டான் வெஸ்ட்டும் கூட சேர்ந்துக்கிறாரு. இங்கே ஜூடி ஏஞ்சலாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்போ அவளோட ரோபோட்டு தான் அட்டாக் பண்ணுற விஷயம் ஜூடிக்கு தெரிய வருது. இதை கேட்ட ஜூடி அவசர அவசரமாக அவங்களோட ஷிப்புக்கு கிளம்புறாங்க. இங்கே வில் அந்த ரோபோட்டோடு சேர்ந்து விளையாடிட்டு இருக்காரு. அப்போ தான் அந்த ரோபோட் தரையில் ஒரு வித்தியாசமான சிம்பிளை வரையுது. ஜூடி வில்லுக்கிட்ட ரோபோட்டோட ரெசல்யூட் அட்டாக் பற்றி சொல்கிறான். அதுக்கு வில் இந்த விஷயத்துக்கு முன்னாடியே தெரியணும்னு சொல்கிறான். உடனே வில் ஃபென்ஸோட சிக்னலை கட் பண்ணி விட்டுட்டு ரோபோட்டை வெளியே கூட்டிகிட்டு போகிறான். இதை பார்த்த ஜூன் வில் ஒழிச்சு வச்சுருந்த கன்னை திருடுறா. இங்கே ஃபென்ஸ் ஆஃப் ஆகிறத பார்த்து ஜூடியும் பென்னியும் வில்லை தேடி போகிறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த வில், நான் இந்த ரோபோட்டை பக்கத்தில் இருக்கிற குகையில் விட்டுட்டு வந்துடுறேன், அதால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இதை கேட்ட ஜூடியும் பென்னியும் அவன் கூட போகிறாங்க. போகிற பாதையில் இவங்க நிறைய அதிசயத்தையும் பார்த்துட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் ரெசல்யூட் விழுந்த லொக்கேஷனுக்கு ராபின்சன், மாரின் அப்புறம் டான் வெஸ்ட் வராங்க. ரெசல்யூட்குள்ளே ஃப்ரீக்வன்சி சிந்தசைசரை தேடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு டான் வெஸ்ட் ஒழிச்சு வச்சிருக்க விஸ்கி பாட்டில்ஸ் தான் கிடைக்குது. டான் வெஸ்ட் ஒரு ஸ்மக்லர். கோவத்தில் வெளியே வர மாரின்க்கு ரெசல்யூட்டோட உடஞ்ச ஆன்டினா பார்க்குறாங்க. மாரின் ராபின்சன் கிட்ட நம்ம என்ன பண்ணாலும் ரெசல்யூட்டுக்கு சிக்னல் அனுப்ப முடியாதுன்னு சொல்கிறாங்க. காட்டுக்குள்ளே குகையை தேடி போகிற பசங்களுக்கு மற்ற சர்வைவர்ஸ் போகிறது தெரியுது. ரோபோட் கூட இருக்கிறதுனால அவங்க ஒழிஞ்சிக்கிறாங்க. அப்போ தான் விஜயன்ற பையன் அங்கே வரான். ரோபோட்டை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறான். பட் அவனை சமாதானப்படுத்தி இந்த விஷயத்த சீக்ரெட்டாக வச்சுக்க சொல்கிறாங்க. பென்னி விஜயை பார்த்து அட்ராக்ட் ஆகுறாங்க. ஒரு வழியாக இந்த மூணு பேரும் அந்த குகையை தேடி போயிடுறாங்க. ராபின்சனும் மாரினும் இன்றைக்கி நைட் ஷிப்புக்கு வர முடியன்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. அங்கே ஒரு செவத்தில் ராபின்சன்ஸ் வரியர்னு எழுதிட்டு மூணு பேரும் அவங்களோட கை சின்னத்தை வைக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் நைட்டு வராததால் இவங்களும் அதே குகையிலும் ஸ்டே பண்ணிடுறாங்க. நைட்டு தூங்கும்போது அந்த ரோபோட் தன்னோட கை சின்னத்தை அதே இடத்துல வைக்குது. இதை பார்த்த ஜூடிக்கு ரோபோட் மேலே இருக்கிற பயமும் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. இவங்களை பின்தொடர்ந்த ஜூன் ஹாரிஸும் அதே குகிட்ட வரா. ரோபோட்டை அங்கேயே விட்டுட்டு காலையில் பசங்க கிளம்புறாங்க. இதை ஜூன் ஹாரிஸ் குகைக்கு மேலேருந்து உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கா. இங்கே பசங்க ஷிப்புக்கு வேகமாக கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஜூன் ஹாரிஸ் அந்த ரோபோட்டை தன் வசப்படுத்திப்பாங்களா? மாரின் ரெசல்யூட்டுக்கு கம்யூனிகேஷன் சென்ட் பண்ணுவாங்களா? பென்னி விஜயின் காதல் கதை, இப்படி பல கேள்விக்கு விடை அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி.